கடன் மறுசீரமைப்பு உடன்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த இலங்கை. இலங்கைக்கும் கடனளிக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையை வரவேற்றுள்ள அமெரிக்கா. அறுசுவை உணவுக்காக பாராளுமன்றம் செல்லும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிள்ளையான் குற்றச்சாட்டு. அரசாங்கத்துடன் இணைய தயாரில்லை திட்டவட்டமாக கூறும் சஜித் தரப்பு. மூதூரில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேறும் அராஜகம் சுகாஸ் கண்டனம். பாடசாலை நடைபெறுவது தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட அறிவித்தல். அபிவிருத்தி என்ற பெயரில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கம் சாணக்கியின் குற்றச்சாட்டு. ஈழத்தமிழர்களை ஏளனமாக சித்தரித்த கர்னல் ஹரிஹரன். இலங்கை நேற்று முற்பகல் பாரிஸ் நகரில் தனது முக்கிய உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்துள்ளதுடன் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் இறுதி இணக்கப்பாட்டை எட்டியுள்ளது. மேலும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடனும் பீஜிங்கில் இலங்கை நேற்று இறுதி இணக்கப்பாட்டை எட்டியதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டது. இந்த இணக்கப்பாடுகளுடன் இலங்கை தனது முக்கிய உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுக்கான கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் ஜப்பான், இந்தியா மற்றும் பிரான்ஸ் இணைந்து தலைமை தாங்கியுள்ளன. அவுஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஜெர்மனி, ஹங்கேரியா, கொரியா, நெதர்லாந்து, ரஷ்யா, ஸ்பெயின், சுவீடன், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகியவை இந்த உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் கடனளிக்கும் நாடுகளுக்கும் இடையிலான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி உடன்படிக்கை செய்தியை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலி சங் இந்த வரவேற்பை வெளியிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கை இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் பின்னடைவு ஆகியவற்றில் ஒரு சாதகமான படியாகும். இது இலங்கையின் நிதி சூழலில் அதிக நம்பிக்கையை வளர்க்க உதவுகிறது என்றும் அமெரிக்க தூதுவர் தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீண்ட கால செழிப்பு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வெளிப்படையான மற்றும் நிலையான மாற்றங்களை ஏற்று சீர்திருத்த செயல்முறையினை தொடர அமெரிக்கா இலங்கையை ஊக்குவிக்கின்றது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். அறுசுவை உணவுக்காகவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள் என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நான் சிறிய வயதில் களுவாஞ்சிக்குடி பகுதிக்கு வந்ததில்லை. காரணம், நான் 1991 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து விட்டேன். இயக்கத்தில் இருந்தபோது களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த கரிகாலன், சுரேஷ், கண்ணன், ரகு ஆகியோரோடு நான் செயற்பட்டேன். அவர்கள் இப்பகுதியை பற்றி எனக்கு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் நாம் இன்னமும் வீதிகள் இல்லாமல் ஒரு அடக்குமுறைக்குள் இருந்து வந்திருக்கின்றோம் என்பதை உணர முடிகின்றது. எமது மண் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம்தான் ஆதரிப்பதாகவும் அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பில் தமக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சினாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற பல நிகழ்வுகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சினாரத்ன கலந்து கொண்டிருந்ததோடு அவரை பாராட்டும் வகையிலும் கருத்து வெளியிட்டார். இதையடுத்து ராஜித சினாரத்ன அரசாங்கத்துடன் இணைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையில் காணப்பட்ட வரிசை யுகத்தை இல்லாதொழித்து நாட்டின் பொருளாதார நிலையை ரணில் விக்ரமசிங்க மேம்படுத்தியுள்ளதாக ராஜித சினாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ரணிலின் அபிவிருத்தி நடைமுறை தொடர்பில் மாத்திரம் தான் கருத்து வெளியிட்டதாகவும் அரசாங்கத்துடன் இணையும் எந்தவொரு நோக்கமும் தமக்கு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் அதிகாரத்தையும் பலத்தையும் கைப்பற்றும் நோக்கில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என ராஜித தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்துக்காகவோ எதிர்கட்சிக்காகவோ அன்றி தாம் மக்களுக்காக மாத்திரம் அரசியலில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு வாகனங்களின் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து குறிப்பிட்ட ஆவணங்கள் பெறப்பட உள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்தப்பட உள்ளது. அதற்கான சிறப்பு படிவம் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது.
மூதூர் இருதயபுரத்தில் மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 15 நபர்களை மூதூர் போலீசார் கைது செய்துள்ளமை தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுகாஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார். குறித்த நபர்கள் நேற்று மூதூர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 15 நபர்களையும் எதிர்வரும் 3 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுமதியின்றி ஒன்று கூடியமை, போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, போலீசாரை தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மூதூரில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேறும் அராஜகங்களை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொடர்ச்சியாக மூதூர் காவல்துறையினர் இரவு வேளைகளில் திட்டமிட்டு இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், இரவு வேளை என்பதால் ஆதாரமின்றி முறைகேடுகளில் ஈடுபடுவதும் அச்சுறுத்தப்படுவதும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட மனித உரிமை மீறல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தமிழ் மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட மதுபான சாலையுடன் மூடப்பட வேண்டும் என சுகாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் இன்றைய தினம் வலமை பூண்டு இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பு லோட்டஸ் வீதியில் ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் நேற்று முன்னெடுத்த போராட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரி பிரயோகம் நடத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று பாடசாலை நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இன்றைய தினம் வலமை பூண்டு பாடசாலைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சுயின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையுடன் ஆசிரிய அதிபர்கள் ஒன்றிணைந்த குழு நேற்று கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களின் இடங்களில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கத்தை ஆதரிக்கும் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி ரணில் மட்டக்களப்புக்கு வரும்போது அவருக்கு உணவு வழங்கினால் அமைச்சு பதவி பெறக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துள்ளது. இந்த அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் தெற்கின் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பரிசுகளாகவே இவர்களுக்கு விசேடமான நிதி லஞ்சம் கிடைப்பதாக நாம் அறிகின்றோம். இதனை மக்கள் நன்கு அறிந்து இந்த மாவட்டம் தொடர்ந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாவட்டமாக இருக்க வேண்டும் என நாம் நினைத்தால் மக்கள் எதிர்காலத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அமைதிப்படையினுடைய உளவுத்துறைக்கு பொறுப்பான கர்னல் ஹரிஹரன் எழுதிய கட்டுரையில் ஈழத்தமிழர்களை ஈழனமாக சித்தரித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா தெரிவித்துள்ளார். குறித்த கட்டுரையில் கொடுப்பதை வாங்கும் பிச்சைக்காரனின் நிலையிலேயே ஈழத்தமிழர்கள் இருப்பதாகவும், அவர்களின் நிலையைக் கண்டு தான் பரிதாபம் அடைவதாக ஈழனமாக எழுதப்பட்டுள்ளது என வேல்தர்மா குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள இந்திய தூதுவர் ஈழத்தமிழர்களை சந்திக்கும் போது தன்னை ஒரு மேலாளராகவும், ஈழத்தமிழர்கள் தங்களது ஏவலை கேட்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலும் நடாத்துவது அரச உளவியல் அல்ல என ஆய்வாளர் வேல்தர்மா தெரிவித்துள்ளார். கல்முனை பிரதேச செயலக விடயம் தேர்தலுக்கு முன்னர் தீர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்முனை பிரதேச செயலக விடயத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நிலைப்பாடும் எனது நிலைப்பாடும் உறுதியானது. அங்கிருக்கின்ற தமிழர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிர்வாக அலகு ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் எதுவித குழப்பமும் இல்லை. எனினும் இப்போது இருக்கின்ற சூழல் ஒரு சாத்தியமில்லாத ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிராக பொற்கொடி தூக்குகிறார்கள். இதனை எப்படியாவது காலத்தை இழுத்தடிக்க வேண்டும் என்னும் நோக்குடன் சில அரசியல் ரீதியான அழுத்தங்கள் பிரயோகித்து வருகிறார்கள். கொள்கை ரீதியாக அந்த பிரதேச செயலகத்துக்கு ஆக குறைந்தது கணக்காளரையாவது நியமிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக சில விடயங்கள் நடைபெற்றுள்ளன. தேர்தலுக்கு முன்னர் சில விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன. அதற்குரிய உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.